நான் கிடைக்கிற வேலைலாம் பார்த்துட்ருப்பேன் கிடைக்கிற வேலை அப்படின்னா பேசிக்காக வந்து லைஃப்பில் வந்து ஒரு மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின் வாங்க ஆனால் அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்குது அப்படின்றத தேடாமல் வாய்ப்பா இல்லையா நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படி என்னோடய லைஃப் மாறணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாய்ப்புமே கிடைக்கிற விஷயங்களை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டோம்னா அந்த மாதிரி நிறைய வேலைகள் நான் வேலைகள்னு சொல்லும் போது இந்த வேலை செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்லாம் இல்லை நம்ம பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஏமாற்றக்கூடாது உழைச்சி சாப்பிட்றது தப்பு கிடையாது ஸோ அப்படி தான் என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் சிம் கார்டு விற்றுருக்கேன் க்ரெடிட் கார்டு விற்றுருக்கேன் சாவுக்கு போய் பந்தல் போட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பபுள் டப் கேன் அந்த கேனை எடுத்துகிட்டு போய் அஞ்சாவது மாடியில் தூக்கிட்டு போய் போட்டால் ஒரு ஏழு ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரியான வேலைகள் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்திருக்கேன் ஒரு ஸ்டேஜில் வந்து பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே ஒரு நல்ல செட்டப் குள்ளே புரியும் ஒரு ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் இந்த மாதிரி வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது கிடைக்கிற வேலையெல்லாம் செய்தோம் படித்ததுக்கு தான் வேலை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது முயற்சி செய்துக்கிட்டே இருந்தேன் கிடைக்கிற வேலையெல்லாம் செய்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜில் ஒரு நல்ல செட்டப்பு பேங்கிங் செட்டப் அப்படின்னு சொல்லி கிடைச்சது அதான் லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினச்ச நாட்கள்லாம் இருந்தது பட் அது இல்லை இது நம்மளோட லைஃப் இல்லை நான் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணும் அப்படின்னா எனக்கு என் மேலே அக்கறை வேணும் அந்த அக்கறை எப்போ இருந்தது அப்படின்னா ஜெயிக்கணுன்ற ஆசையோடு மட்டுமே ட்ராவல் பண்ணுற இளைஞர்கள் நிறைய பேர் நான் இருக்கேன் இப்போவும் இருக்காங்க ஆனால் எது வாய்ப்பு அப்படின்னு தேடாமல் கிடைக்கிற வாய்ப்பை செய்கிறாங்க ஆனால் அந்த வாய்ப்பில் இருக்கிற மகத்துவம் என்ன அப்படின்னு புரிதல் வரத்துக்கு டைம் எடுக்குது ஸோ ஒரு விஷயம் கிடைச்சிச்சு இதை பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம் தப்பு இல்லை பட் அது மட்டுமே பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துடக்கூடாது நம்ம அடுத்தது என்னன்னு தேட ஆரம்பிக்கணும் அப்படி தேட ஆரம்பிக்கும் போது கிடைச்ச விஷயங்கள் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் தொழில் பண்றதுக்கு ஏன் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் புரியுது வேலை செய்துட்டே இருக்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்றோம் எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கு அதுக்கான சேல்ரி ரைட் ஓகே ஆனால் அது இல்லை லைஃப் அடுத்தது வாங்கிற இடத்துல இருக்கக்கூடாது கொடுக்குற இடத்துக்கு வரணும்னு எண்ணம் இருந்தது கண்டிப்பாக சேலரி வாங்குறோம் ரைட் ஓகே ஹாப்பி அதை வச்சு கொடுமை ஓடுது பட் கொடுக்குற இடத்துக்கு நம்ம எப்போ வர்றது கொடுக்குற இடத்துக்கு வரணும்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் நான் தேட ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு எனக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு வாய்ப்பு வாழ்க்கையாக நம்ம எடுத்த முடிவு தான் காரணம்